ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ob27 ஆல் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இந்த ஆடம் பைப்புலைக்கு வந்து 2.0 வரப்போது, இன்னொரு கேட்டரிக்கு வரப்போது, அதில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஏகப்பட்ட குளோவால் இன்குபேட்டர் அது இதுன்னு சொல்லி வேற லெவலான அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. ஸோ அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் அழுத்தி தட்டிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் நேற்றே போட வேண்டிய அப்டேட் பற்றி, நேற்று வந்து நான் வேறு வீடியோ போட்டேன். அதுவும் இல்லாமல் போட வந்து நெட் வேறு பிரச்சனை, அதெல்லாம் போட முடியவில்லை. ஸோ இதான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி பார்த்தீங்களா, ஆளு செம்மையாக கேப்டன் அமெரிக்க மாதிரி வேறு லெவலாக இருக்கார். கூட வண்டியில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஜீப்பு ஏதாச்சும் வெஹிக்கிள் ஓட்டுறப்ப நம்ம வந்து இபிஓ ஹெச்பிஓ இருப்பேன். ஸோ அந்த பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அவேக்கனிங் பண்ணுற மாதிரி வரப்போகுது. ஸோ அந்த பொண்ணோட லுக் இப்படி தான் இருக்கும். முன்னாடி காமிச்சது வந்து ஆடம் லூயிஸோ ஏதோ பேர் மாற்றி போட்டானுங்க, அது அதோட லுக் அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணோட முக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த பொண்ணோட நேம் எனக்கு மறந்து போச்சு, இதுக்கு அவேக்கனிங் வரப்போது. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் இந்த பேரை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டே நான் நிறைய பேர் பேன் ஹையட்டோ. ஸோ நம்ம விக்கி பாயெல்லாம் பேன் ஹையட்டோ பேன் ஐயோ ஹையட்டோன்ற பாருங்களே தூக்க கழகத்தில். ஸோ பேன் க்ரோனோ பேன் க்ரோனோன்றிருப்பார்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட க்ரோனோ பயபுள்ளையோட பவரை வந்துட்டு மாற்ற போகிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீக்ஸ் தான் இன்னும் கன்ஃபார்ம் வரல. அதோட ஷீல்டு இருக்குல்ல, ஸோ அதோட ஷீல்டு இனிமேல் வந்து ஷீல்டு வந்துட்டு உடச்சி நம்ம உள்ளேயும் போக முடியாது, ஷீல்டுக்குள்ளேருந்து நம்ம வேறு இனிமே அட்டாக்கும் பண்ண முடியாது. புரியுதா? ஷீல்டையும் நம்ம அடிக்கவும் முடியாது, அட்டாக்கும் பண்ண முடியாது. ஷீல்டோட பவரை ஏற்ற போகிறாங்களா, பட் இதோட மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குல்ல, அதை போட்டோம்னா ஸ்பீடை விடவும்ல, அதை குறைக்க போகிறாங்களா. பட் ஷீல்டுக்குள்ளே வரவும் முடியாது, எனிமே வந்து ஷீல்டை போய் உடைக்கவும் முடியாது, நம்ம ஷீல்டுக்குள்ளேருந்து அடிக்கவும் முடியாது. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளும் ஷீல்டுக்குள்ளே இருந்து அடிக்க முடியாது, எனிமியும் ஷீல்டை உடைக்க முடியாது. கொஞ்சம் ஷீல்டோட பவரை ஏற்றிடுவாங்க, பட் மூவ்மெண்ட் ஸ்பீடை குறைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் இவன் அப்படி வந்து இவன் வாழ்க்கை நின்றுட்டு இருக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொலாபரேஷன் MR1 அப்படின்ற இவன் கூட தான் வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு ஒரு ராக் ஸ்டார், மியூசிக்கர், ஆக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் கூட சேர்ந்துட்டு ஒரு கேரக்டரும் அதோட பண்டிலும் வந்து விட போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட பிக்சர் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு கேரக்டரோட பண்டில். ஸோ இவன் இப்படி தான் இருப்பான். ஸோ அந்த பேனை வச்சுட்டு இவன் கூட கொலாபரேஷன் பண்ண ஃபோட்டோஷூட் தான் இது. இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும், பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு மாஷா அப்படி லோக்கலாக, ஸோ டேட்டோலாம் போட்டு மாசாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த கேரக்டரோட பவர்லாம் வந்து லீக் செய்யப்படவில்லை, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுது கொலாபரேஷனில் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு இவன் பவர் என்ன விட போகிறானுங்க, இப்போ வேறு என்ன படம் விடுவா பவர் விடுவானுங்களோ. ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர் வந்துருச்சு, இருக்கிற பவரெல்லாம் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவர்லாம் விட்றானுங்க. க்ளோவாக உடைக்கிறானுங்க, சீல்ட போடுறானுங்க, என்னத்த சொல்ல. சரி வாங்க, அடுத்து அப்படி இருக்குல்ல போகலாம். ஸோ அடுத்த அப்படி என்ன சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த கோல்டு ராயல். ஸோ அடுத்த கோல்டு ராயல்ன்றத விட இது ஒரு கோல்டு ராயல் பண்டில். இது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, பட் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். இது வந்து ஆர்ட் தான் கைஸ், பட் இது கன்ஃபார்ம். இதோட பிக்சர் ஒரு ரியல் கேமில் எப்படி இருக்குன்ற பிக்சர் வந்து கிளியராகவே இல்லையா, அதனால தான் வந்து இந்த ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு பிக்சர் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ இந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ அந்த கண்ணாடியாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ அந்த டிஷர்ட்டு ஷூலேருந்து எல்லாமே சீனாக இருக்குது. இது வந்தால் வேறு லெவலாக இருக்கும்ன்ற நல்ல கண்டிப்பாக போய் எடுத்துருவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டில் கொடுமைகள். ஸோ என்னத்தை சொல்ல, இந்த ட்ரெஸ் இதை பார்த்தா என்னங்க தோணுது, இக்க காமெடியாக இருக்குல்ல. ஸோ குளிக்க போகிறவங்க குளிக்க போகிறவங்க குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கான். ஸோ என்னத்தை சொல்ல, இதை எப்படி சொல்கிறதுனே தெரில. பாருங்கள் இந்த கடலில் பார்க்க காமெடியாக இருக்குது. ஸோ கண்ணில் வேறு அந்த இது என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேஷியல் பண்ணுவாங்களா, ஸோ அவங்களாம் கண்ணில் வச்சுப்பாங்களே அந்த வெள்ளரிக்காய் எடுத்து. ஸோ அந்த மாதிரி வேறு கண்ணாடி போட்டுக்கிறானுங்க, அந்த பொண்ணு கண்ணில் வச்சு கன்னத்தில் வச்சுக்குது. ஸோ பார்க்க கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இது ஒரு பண்டிலுக்காய். ஸோ வரப்போது இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் யார் எடுப்பீங்க? இப்போலாம் கரீனா பண்டில் வீரன்ற பேர் ரொம்ப கேவலம் பண்றான்ப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட லோகோ காமெடி, அதாவது கொலாபரேஷன் பண்ண போகிறான்னு சொல்லுறேன். யாரும் சொல்லிக்கிறது இந்த லோகோன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்குல்ல. ஸோ பொம்மை, அது ஒரு பொம்மை கம்பெனி இருக்குல்ல. ஸோ அது கூட குலோ பண்ணி இந்த இது வந்து இன்குபேட்டரில் விட போகிறானுங்க அவங்க கூட சேர்ந்து. இதெல்லாம் இன்குபேட்டரில் வாங்கினா எவன்டா போடுறது, டெய் பப்பா ட்ரெஸ் மாதிரி இருக்கிறா, அட கரும்பு பிடிச்சவனுங்களா. ஸோ வைஸ் அடு கொலாபரேஷனாக பண்ணி அந்த கொலாபரேஷனில் நம்மளை தான் போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க மொக்க மொக்கையாக பண்ணி விட்டுக்கிட்டு. ஸோ இந்த கொலாபரேஷன் பண்ணுறது நல்லா விட்டால் பரவாயில்ல. ஸோ இந்த மணி இஸ்ட் கொலாபரேஷன் மாதிரி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது அது அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணி இந்த ஒரு MP5 ஸ்கின்னு இன்குபேட்டர் தான் வரப்போகுது. இது எம்பி இன்குபேட்டரில் வரப்போகுது அப்படி சொல்லிக்கணும். எஸ், பார்க்க தீ மாதிரியே இருக்குது, இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது MP5 தானே, ஏன் நான் கண்டக்டாக தான் சொல்கிறேன். எஸ், MP5 தான் இருக்கணும், பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்குபேட்டரும் வந்துட்டு வரப்போகுது ஐஸ். ஸோ ரெண்டு இன்குபேட்டர் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி கூட சேர்ந்து அந்த ஒரு இன்குபேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுட்டி டிவி குழந்தைகள் பொம்மை படம், ஸோ அந்த ஒரு இன்குபேட்டர். ஸோ எல்லாமே காமெடி பீஸாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ளோவால் ஸ்கின் ஐஸ். ஸோ வேறு லெவலாக இருக்குல்ல இந்த எல்லா க்ளோவில், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு இந்த ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் நல்லா இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு
ஒரு கோல்ட் ராயல் பண்டிலோட அந்த படம் போட்டு ஒரு க்ளோவல் செமையாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வைஸ் அப்படியே தக 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 பல 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 பலன்னு இருக்குல்ல வேற லெவலாக. ஓகே, அடுத்து இருக்க ரெண்டு வந்துட்டு கொலாபரேஷன் க்ளோவல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்து இருக்கிறத விட கடைசி இருக்கிறதுலாம் கன்ஃபார்மாக வந்துட்டு கொலாபரேஷன் க்ளோவல் தான். ஸோ என்னை பொறுத்தளவு ஸோ இதெல்லாம் நிறைய ஈவெண்ட்டில் விடுவாங்க, டாப் அப் ஈவெண்ட்டு ஏதாச்சும் ஈவெண்ட்டில் சப் ஐட்டமாக அப்படிலாம் கொடுப்பானுங்க. ஏதாச்சும் ஒன்றையாச்சும் ஓசியில் கொடுத்தானுங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம்ல ஏங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஓகேவா, உங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸாக தான் மன்னிச்சுக்கங்க, பக்கத்தில் வந்துட்டு வீடு கட்டிட்டுருக்காங்க அதான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கல் எலும்பு கூட்டு இது கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் தான். ஸோ அந்த ஒரு லோகோ அதை இது பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், லோகோ டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும், இப்படி தான் வரும் அப்படியே கட்ட கட்டமாக வந்துட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் வந்து மொதல் இருக்க மூணு பண்டில், செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் சொன்னேன் கோல்ட் ராயல் பண்டில். ஸோ அது கொஞ்சம் பிக்சர் வந்துட்டு உடஞ்சனால தான் வந்து நான் வந்து ஆர்டிஸ்டிக் அந்த பண்டில் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, அடுத்த லைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலும் ஓரளவு நல்லா தான் கைஸ் இருக்குது. எனக்கு அந்த ஒயிட் கிளியரில் இருக்க ரெண்டு பண்டில்லாம் வந்துட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பட் காமெடியாக இருக்குது பட் நல்லா தான் இருக்குது. பட் வந்து அதெல்லாம் போட்டு யார் விளாட்றதேன் என்ன நீங்கள் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த வாட்டி சம்மருக்கு வந்து கடைசியில் இருக்க ரெண்டு பண்டில் தான் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே பார்க்க வந்துட்டு சம்மர் பண்டில் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க அடுத்த அப்டேட் இருக்குள்ள போகலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு M1 M10 14 இருக்குல்ல, ஸோ ஒரு காமிச்சிருப்பேன் நான் கூட ரொம்ப நாள் முன்னாடியே. ஸோ இந்த டைட்டன் ஆஃப் த அட்டாக்கோட கொலாபரேஷனில் வரப்போகிறேன் M10 14. அது எந்த ஈவெண்ட்டில் வரப்போது வரப்போது நம்மளால் குழம்பிட்டு இருந்தோம்ல, இவன் வெக் வெப்பன் ராயல் வரப்போதா இல்லை எதில் வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா டைஸ் ரிட்ரீவ்மெண்ட்டில் வரப்போகுது. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த ஈவெண்ட்டில் வந்தால் ஏகப்பட்ட டைமண்ட் பிடுங்குவோம் அப்படிங்கானுங்க. ஸோ என்னை பொறுத்தளவு சொன்னீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் சுற்றுறவங்க எல்லாத்தையும் கேளுங்க, யாராச்சும் ஒரு சிலருக்கு தான் சீக்கிரம் கிடைக்கும், முக்காவாசி பேத்துக்கு எப்படியோ 700 1000 டைமண்ட் போயிட்டே இருக்கும், கண்டிப்பாக போகும். ஓகேவா, ஸோ நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம் கூட வந்து இந்த ஈவெண்ட் வந்தாலும் வந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் இந்த ஈவெண்ட்லாம் வரப்போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் கைஸ் அந்த ஒரு கன்னு. ஸோ M1014 பார்க்க சீனாக இருக்குல்ல, ஸோ அது இதனால தான் கொண்டு போய் அது மாதிரி நிறைய டைமண்ட் கொடுக்குறானுங்க. ஸோ இதில் பவர் வந்துட்டு உங்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ஆர்வர் பெனிட்ரேஷன், ஸோ ரீலோட் ஸ்பீடு விட்டு மைனஸ். இதில் என்ன மைனஸ்னா அதான் மைனஸ், ரீலோட் ஸ்பீடே இதில் ஏற்கனவே மைனஸ் தான், இதில் இன்னும் மைனஸாக கிழிஞ்சது போ. பட் டேமேஜ் ரெண்டு இருக்குது, ஸோ சத்து சத்து அடிச்சு சாத்தி போடலாம். ஓகேவா, ஸோ அடுத்த வெப்பன் ராயலும் வந்துட்டு ஓரளவு இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ என்ன ப்ரோ வெப்பன் ராயல் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு எக் ஹண்டர், ஸோ முட்டைப்பைப்புள்ள M14 அப்படின்ற ஒரு கன் தான் வரப்போகுதுன்றதை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ M60 வரும் இல்லைனா இதுதான் வரும், ஏன்னா M10 வந்துட்டு வேறு ஈவெண்ட்ல வரப்போதில்ல. ஸோ அப்போ என்ன இருக்குது, நான் M60 M4A1 தான் இருக்குது. ஸோ M4A1 வருது பாருங்க, M14 இன்னும் தூக்கலுக்கு இருக்குது. ஸோ உரம் நல்ல பவர் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஓசியில் கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இன்னைக்கான அந்த ஒரு OB27 அப்டேட் வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக் தருங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ இருக்கும், காலையில் 11 மணி to 11:30 ஒரு வீடியோவும், நைட்டு 10 மணிக்கு ஒரு வீடியோ இருக்கும். மறக்காம நம்ம சேனல் வந்து அந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள். டாடா, டேக் கேர், பை.